Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா வாழைக்காய் வறுவல் தாங்க பார்க்க போறோம். அதுக்கு நான் மூணு வாழைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யலாம்ங்கறத நம்ம பாப்போம். 1 டீஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துக்கங்க. பூண்டு 20 பல்லு எடுத்துக்கேன். 3 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கங்க. இதையும் நான் சேர்த்துக்கறேன் இது கூட. தண்ணி சேக்க வேண்டாம்ங்க இத நம்ம அப்படியே கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம் இதே போல அரைச்சு எடுத்துக்கோங்க வாழைக்காய் வறுக்கிறதுக்காக நான் எண்ணெய் விட்டுக்கறேன் எண்ணெய் சூடானதும் அரைச்சு வச்சிருக்க மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம்ங்க இதோட பச்சை வாசனை போற வரையும் நம்ம வதக்கிக்கலாம் கருவேப்பிலையை இதே போல நம்ம அரைச்சு போறதுனால இதோட फ्लेவர் வந்து நமக்கு முழுமையா கிடைக்கும் இப்போ நம்ம வாழைக்காவை இது கூட சேர்த்துக்கலாங்க நீங்க வாழைக்காவை கட் பண்ணி தண்ணியில போட்டு வெச்சுக்கோங்க கருக்காம இருக்கும் இப்ப நாம இத கலந்து விட்டுறலாம் வாழைக்காவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நான் 3 டீஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன் இதையும் நம்ம கலந்து விட்டுறலாம் கொஞ்சமா பெருங்காய பொடி சேர்த்து நம்ம வாழைக்காவை திருப்பி விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நான் கூடுதலா கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கறேன் அடுப்ப சிம்ல வெச்சிட்டு நீங்க வாழைக்காவை அப்பப்ப எடுத்து திருப்பி விட்டுக்கங்க இங்க பாருங்க வாழைக்காலாம் உடையாம நல்லா வந்திருக்கு இப்போ நாம அடுப்ப ஆஃப் பண்ணிக்கலாங்க சுவையான அருமையான வாழைக்காய் வறுவல் ரெடிங்க நீங்களும் இதே போல செய்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்